எண்ணற்ற மடையை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதருடைய எண்ணமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் பதிவு வைத்து கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த தன்னம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டெழுது. திருப்பூர் வந்து எத்தனையோ சோதனைகளை வந்து பார்த்துருக்கேன். எல்லா சோதனையிலையும் வந்து அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அதை சோதனையை வந்து சாதனையின் படிக்கட்டாக மாற்றி சாதனை தான் புரிந்திருக்கிற ஒழிய சோதனையில் வந்து நம்ம தூண்டு போகவில்லை. அதே மாதிரி இந்த தருணத்திலையும் எங்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமே வந்து இங்கே திருப்பூரில் இருக்கிறவங்க அனைவரும் ஒரு சாதனையாளராக மலர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தருணத்தில். சரி, இதில் என்னென்னா திருப்பூர் வந்து வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் தெரியும். இது இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் திருப்பூர் வந்து அதை ஆட்கொள்ளும், அவங்கள வந்து உட்கொள்ளும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இன்றைக்கி இருக்கிற மனநிலையில் வந்து எல்லாமே ஊருக்கு போகணுங்கிற ஒரு அரிச்சிருக்கு. பட் அதை நாம் தான் நிர்வாகத்தினர் தான் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவோம். அப்படி ஊருக்கு போனாலும் அங்கேயும் உனக்கு குவாரண்டைன் வைப்பாங்க, நீ அது போகிறதுனால இன்னும் ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ ட்ரெயினில் பஸ்ஸில் அடைஞ்சிட்டு போகும்போது இன்னும் உன்னோட லைஃப் ரிஸ்க்காக இருக்கும். உன்னை அங்கே போய் உங்க வீட்லேயே வந்து அந்தளவுக்கு வரவேற்க மாட்டாங்க. இப்போ நம்ம தொழில்துறை துவங்கியாச்சு, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து நம்ம உத்தரவாதமாக உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வு வந்து நாம் தான் இருந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனை வந்து அவங்க இடத்துல எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து ஒரு நிர்வாகத்தினருக்கு கிடைக்கும். அதை நாங்கள் சங்கம் சார்பாக நாங்கள் அதை வலியுறுத்திட்டு அதுபோக வந்து அவங்க திரும்பி போகும்போதும் அதே மாதிரி அவங்க பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து அவங்களை உத்தரவாதப்படுத்தி அனுப்ப சொல்லி நிர்வாகம் கேட்டுட்டு. ரெண்டாவது வந்து ஹைஜீனாக இருக்கணும் அப்படிங்கிற ஹெல்த் ஹைஜீன் அப்படிங்கிறது எங்கே யாரையும் இன்னொருத்த தொட்டு பேச வேண்டாம் அப்படிங்கிறதும், ஒவ்வொருத்தையும் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் முறையை கையாளணும் அப்படிங்கிறதும், அடிக்கடி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் பிறகு நம்ம கையே நாம் வாஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு நடைமுறையில் வந்து அறிவுறுத்தப்பட்ட ஒரு இது. இது மார்ச் 24 மட்டும் செயல்முறையிலும் இருந்துட்டு. ஸோ இப்போ எல்லா வீட்லேயும் உங்கள் வாயிலாகவும் நிறைய மீடியாக்கள் உடைய செய்தியில் மூலமாகவும் இப்போ எல்லாத்துக்குமே அந்த பொறுப்புணர்வு வந்துடுச்சு. யாருக்கும் போய் ஒருத்தர் டச் பண்ணி பேசணுங்கிறது இல்லை. உலகமே பார்த்தீங்கன்னா நல்லா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரும் கை கொடுக்குறதுங்கிறதே இப்போ வந்து இல்லை. ஸோ இப்போ அந்தளவுக்கு வந்து இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் அந்த மீடியாவில் அதைய தினந்தோறும் கொஞ்சம் இன்னொரு 10 மாதத்துக்கு வந்து வலியுறுத்திட்டு வந்துருந்தீங்கன்னா அது இன்னமும் வந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அது சென்றடையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இது வந்து என்னென்னா ஒரு 14 நாட்களுக்கு ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம ப்ரோக்ரஸிவ் இருக்கோம். முற்றும் வந்து முடங்கி கிடந்த நிலையிலேருந்து இப்போ வந்து திறந்து அது செயல்படக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பயணிக்கே தான் இதில் வர இடர்பாடுகள் ஒன்று இருக்குங்கிறது தெரியும். அதை நாம் வந்து கூட்டாக கலந்தாய்வு செய்து அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐரோப்பிய அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு. அதுக்கு வந்து அவங்க ஒரு வருஷம் வந்து 10-12 சீசனாக பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ மீ ஒவ்வொரு மாதமும் ஒரு சீசனுங்கிற மாதிரி அங்கே வந்து உருவெடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சாம்பிள்ஸ் நம்ம தயார் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டினியூ ப்ராசஸ். அது வந்து இப்போ தடைபட்டுருச்சு. இப்போ கடைசி பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பிச்ச சரக்கு ஒரு 3 சீசனை வந்து இழந்து நிற்கிது. நம்ம அனுப்பிச்ச சரக்கு நம்மகிட்டையும் பாதி தேங்கி நிற்கிது, பையர்ஸ்டையும் பாதி தேங்கி நிற்கிது, ஸ்டோர்லேயும் பாதி தேங்கி நிற்கிது. ஸோ இதில் 2-3 சீசன் நம்ம அடிபட்டு போக அது ஒரு பெரிய சுமையாக நம்ம முதுகில் இருக்குது. பட் அதை இந்த சுமையை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா முன்னெடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம விட்டுருவோம். ஸோ இப்போ அதனால தான் நான் கடந்த 10 நாட்களாக வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பெரிய சுமையை சேர்ந்துருச்சு. இப்போ வரக்கூடிய அடுத்த சீசனையும் நம்ம விட்டுட்டோம்னா அது அயல் நாட்டுக்கு போயிடும், நம்மளுடைய போட்டியாளருக்கு போயிடும். ஒன்ஸ் போட்டியாளருக்கு போயிடுச்சுன்னா அது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போட்டியாளர்கள் வந்து செவனே அதை வந்து கையகப்படுத்தி அவங்க செஞ்சு ஊத்துட்டாங்க. பையர்ஸ் அடுத்து நம்ம திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். 1 மாதம் கழிந்து நம்ம ஓப்பன் பண்ணாலுமே நம்மளுக்கு அடுத்த 4-5 மாதத்துக்கு ஆர்டரே இருக்காது. ஸோ இந்த நிலையை நாம் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதை துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு 10 நாட்களாக வந்து தொடர்ந்து நச்சிக்கிட்டே இருக்கிறோம்.
ஸோ அதனுடைய விழிப்பாடு தான் இப்போ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் யூனிட்டுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி டெல்லியிலேருந்து உத்தரவு வந்து முதலமைச்சரும் உத்தரவு போட்டு கலெக்டர்நாதுக்கு வந்து ஆவணம் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நல்ல துவக்கமாக இது அமையும் அப்படிங்கிறதான். அதனால் எல்லா யூனிட்டுமே இயங்கும். ஏன்னா மைக்ரோவுக்கும் ஒரு பையர் இருப்பாங்க, ஸ்மாலுக்கும் ஒரு ரெண்டு மூணு பையர் இருப்பாங்க, மீடியமுக்கும் நாலஞ்சு பையர் இருப்பாங்க, மேக்ரோவுக்கு ஒரு 10-20 பையர் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது அதனுடைய தேவை வந்து இருக்குது. அதனால் அந்த தேவையை கருதி ஓப்பன் செயல்பட துவங்கும். இப்போ 6ஆம் தேதியிலேருந்து இதுக்கு எதனா பிரத்யேகமாக நீங்கள் விண்ணப்பித்து வாங்கணுமா, அனுமதி வாங்கணும்னு எதனா சொல்லிடுவாங்க? என்னென்னா அது வந்து இப்போ நகரப்புறங்களில் இருக்கிறது, இப்போ வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் அந்த முனிசிபாலிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும், ஏன்னா இது வந்து இந்த இதுக்கு வந்து நம்மளுடைய போராட்டத்தின் அடிப்படை, நம்மளுடைய தொடர் முயற்சியின் அடிப்படையில் அரசாங்கம் வந்து செவிசாய்ச்சி இது கொடுத்துருக்காங்க. பட் இருப்பினும் அவங்க வந்து ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நகர்ப்புறங்கள் இருக்கிறதில் வந்து அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி விண்ணப்பித்து அப்ரூவல் வாங்கி அவங்க வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து அவங்க சோதனை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம உட்பட்டு தான் நம்ம துவங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ்கள் அறிவுறுத்திருக்கிறோம், ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறோம். இன்று நடந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தொடர்ந்து அவங்கள அறிவுறுத்த இருக்கோம். ஜாப் ஒர்க்ஸு, அப்புறம் அந்த சாயது பிரிண்டிங் இது சார்ந்தது எல்லாமே அது என்ன இப்போ எடுத்துல அப்படி சொல்ல முடியாது. கலெக்டர் அவர்கள் சொன்னது போல் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் யூனிட்டு, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பின்னால் செயின் லிங்க் என்னென்ன, உண்மையாகவே எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்து இந்த சாயப்பட்டில் ஓடுதா, எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்து இந்த பிரிண்டிங் ஃபேக்ட்ரி ஓடுதா, எம்ப்ராய்டரி ஃபேக்ட்ரி ஓடுதான், அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ப்ரொசீஜர், அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை அவங்க அந்த நிறுவனங்கள் வந்து பிரத்யேகமாக வந்து அது கொடுத்தாங்கன்னா அதனுடைய இதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வார்கள், நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும், அதன்படி ஓப்பன் பண்ணுறதாக கலெக்டர் அவர்கள் வந்து நம்மிடையே சொன்னாங்க. ஏற்றுமதிக்கு வந்து ஒரு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, அந்த இனிஷியல்லாம் மூடினப்போ வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் செய்தி தான் வந்துட்டு இருந்த பையர்ஸ் வந்து, ஏன்னா அவங்களும் ஒரு பதற்றத்தில் இருந்தாங்க, எல்லா ரூட்ஸும் கேன்சலு டிஸ்கவுண்ட்டு அப்படி இப்படின்னு. பட் இப்போ என்னென்னா அவங்களும் அங்கே ஓப்பன் அப் ஆனோடனே அவங்களுடைய மாறுதலும் நம்ம பார்க்குறோம். இப்போ சீக்கிரம் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய நிறுவனங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த இப்போ ஓப்பன் பண்ணுற இதுலேயே பார்த்திங்கன்னா இப்போது நிறுத்தினப்போ மார்ச் 24ஆம் தேதி திடீர்னு நிறுத்தினதுனால நிறைய ஆர்டர்கள் வந்து இன்கம்ப்ளீட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ அதையெல்லாம் அயன் பண்ணி பேக் பண்ணணும், சிலதெல்லாம் ஃபைனல் ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து வந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே அதையெல்லாம் பூர்த்தி பண்ணாவே அதையெல்லாம் முதல் நிலையில் ஏற்றுமதி செய்யப்படும். ஸோ அது வந்து ஒரு அந்த 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 சுழற்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் அது தொடர் சுழற்சியாக பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது உண்மையாகவே வந்து இப்போ இருக்கிறது இல்லை, ஒரு பாசிட்டிவ் இது என்னென்னா பையர்ஸும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்தந்த நிறுவனங்களுக்கு அவங்க கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த தருணத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்குவோம். நாளை மறுநாள் இருந்துங்க, பட் இன்றைக்கே இந்த வந்து அந்த நிறுவனங்கள் வந்து இன்றிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் நாளை மறுநாள் ஓட முடியும். அப்போ வந்து நான் என்ன அறிவுறுத்திருக்கிறேன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து மாதிரி தான், கலெக்டரும் தப்பாக நினச்சக்கூடாது. காரணம் என்னென்னா நாம் வந்து அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள்லாம் இன்றைக்கி வந்து டெஸ்க் ஒர்க் பண்ணால் தான் நாம் வந்து புதன்கிழமை வந்து அதைய முன்னெடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நான் வந்து எங்கள் மெம்பர்ஸ்க்கெல்லாம் அறிவுறுத்துவேன்னா உங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் வந்து அந்த டெஸ்க் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த டெஸ்க் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த முன்னேற்றத்தை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்கோம். அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பட்டு எதிர்காலம் ஒட்டிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சைனா மேலே ஒரு வெறுப்பு வந்து உலகம் முழுதும் உருவாயிட்டுருக்கு. ஸோ இதையை வந்து நம்ம தக்க வண்ணம் வந்து நம்மளுடைய செயல்முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன்னா சைனா எதில் சிறப்பாக இருக்காங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம்னு பைனாவும். அப்படி தெரியலைன்னா அந்த 40 நாளில் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை வந்து என்னங்கிறதுனால லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம குறைகளை லிஸ்ட் பண்ணி அந்த குறைகளை வந்து நிறை பண்ணக்கூடிய முயற்சி வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் எடுக்கணுங்கிறது தான் நான் இன்றைக்கி காலையில் என்னுடைய செய்தி. நான் 40 நாளில் அந்த வெரி குட் மார்னிங் போடுறதையும் கூட நான் போடல, இன்றைக்கி தான் நான் அது போட்டேன், இந்த செய்தியோட தான் நான் போட்டேன். காரணம் என்னென்னா இனி இந்த வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த இதையெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கிறத சீர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உணர்வோடு ஒவ்வொருத்தரும் செயல்பட்டால்
சைனாலேருந்து மடைமாற்றம் செய்யப்படுகிற ஆர்டர் வந்து அமோக அளவில் வந்து திருப்பூருக்கு வந்து வந்தடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதை செயல்படுத்தக்கூடிய செயல்வீரர்கள்லாம் நம்ம ஆகிட்டோமோ நம்ம நம்மளை நம்மளே ஆக்கிட்டோமோங்கிறது தான் ஒரு கேள்வி. அது அவங்கவுங்க தான் அதுக்கு விடை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மத்திய அரசு வந்து பொருளாதார ரீதியாக பேங்க் மூலமாக எதுவும் சலுகை தான் அறிவிச்சிருக்குதா? மத்திய அரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பேங்க் மூலமாக வந்த சலுகை வந்து ஒரு தடவை ஆர்பிஐ வந்து ஒரு சலுகை இரு நிறுவனங்களுக்குன்னு ஒரு சலுகை பார்த்திங்கன்னா அது 3 மாதம் மரட்டோரியம். அது நிறுவனங்களுக்கு சாதகமாக இல்லை, அது பாதகமாக தான் இருக்குது. ஏன்னா வட்டிக்கு வட்டி போட்டு 3 மாதம் மார்ச் ஏப்ரல் மே முடிய போகுது. எந்த நிறுவனத்தினாலேயும் அந்த 3 மாதத்தில் கட்ட முடியாது, அது வட்டிக்கு வட்டி போட்டு கட்டக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. அதுபோக வந்து அடுத்த 2வது ஆர்பிஐ கவர்னருடைய பேச்சுலேயுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நிறுவனங்களுக்கு வந்து எந்த ஒரு சாத்தி குறும் எந்த ஒரு உதவிக்கரம் நீட்டினவாறு அறிவிப்பு வரல. அது வந்து ஒன்று வங்கிகளுக்கு தான் வந்து அது கொடுத்துருக்காங்க. வங்கிகள் வந்து செயல்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயந்த நிலையில் தான் வங்கிகள் செயல்பட்டுருக்கு. அந்த பயமே அந்த வங்கிகளை வீழ்ச்சி அடைய செஞ்சிடும் அப்படிங்கிறதான் நாங்கள் வந்து விழிப்புணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் திருப்பி திருப்பி இந்த வலியுறுத்தலை வந்து நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஏன்னா ஒரு தொழில் நிறுவனத்துடைய முக்கிய பங்கு என்ன அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு இந்நேரம் உணர்ந்திருக்கணும். காரணம் நான் இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உண்மையை சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த கொரோனாவின் பாதிப்பினால் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு அந்த எளியவர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக ஒரு 1500 ரூபா 3 மாதம் கூடி 500 போட்டு ஒரு 1500 ஒரு நிதை வந்து கிரியேட் பண்ணாங்க, ஜன்தன் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுறதாக. அதுக்கே 170,000 கோடி அப்படிங்கிறது கணக்கிட்டுருச்சு. அது வந்து இந்த 30 நாள் 40 நாள்லேயே இன்னும் எல்லாத்துக்குமே சென்றடைஞ்சதுன்னா அது இன்னும் கேள்விக்குரியாக தருங்க. இது ஒரு நிலை. இந்த நிலையில் வந்து நிறுவனத்தோட ஒரு தொழிலோடைய தொழில் நிறுவனத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறது வந்து மீடியாக்கள் மூலமாக இன்னுமே வந்து அதை பறைசாற்ற வேண்டும். காரணம் என்னென்னா ஒரு இன்றைக்கி வந்து அசாம்லேருந்து ஒரு தொழிலாளி வந்து வேலை தேடி வர்ற தொழிலாளி திருப்பூர் மின்னலாளையை பற்றி ஒரு அறிவும் இல்லாத ஒரு நுணுக்கமும் தெரியாத ஒரு நபர் வந்தாலுமே ட்ரெயின் விட்டு இறங்கி வந்தோம்னா அவனுடைய நட்பின் நண்பர்கள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு நிறுவனத்தில் அறிமுகப்படு செய்யப்பட்டு அவன் ஃபிசிக்கல் லேபர் செய்கிறதுக்கு வந்து அவன் ரெடியானாவே மாதம் வந்து அவனுக்கு வந்து 7000 ரூபாய்க்கு மேலே உத்தரவாதம், மினிமம் 7000 ரூபாய்க்கு மேலே உத்தரவாதம். அப்போ வந்து நிறுவனங்களுடைய முக்கிய பங்கு வந்து பிரஜைகளை வந்து நாட்டுடைய பிரஜைகளை காப்பாற்றுறதுக்கு நிறுவனங்களுடைய முக்கிய பங்கு என்னங்கிறது வந்து இந்நேரம் அரசாங்கம் வந்து உணர்ந்துருக்கணும். அப்போ வந்து நான் என்னுடைய கோரிக்கையே வந்து அரசாங்கத்துக்கு என்ன வச்சோம்னா ஒரு நிறுவனம் கூட கொரோனா பிரச்சனையினால் ஒரு சிறு குறு நடுத்தர பெரிய நிறுவனங்கள் ஒன்றும் கூட இதில் வந்து சிதலம் அடைந்துவிடக்கூடாது, அந்த பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துருக்கோம். அது அவங்களும் எல்லா பிரதம மந்திரி அளவுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் கொண்டு போயாச்சு. ஸோ பரிசீலனை இருக்குது, இன்றைக்கி நாளைக்குள்ளே ஏதோ ஒரு உத்தரவு வந்து வர்றதாக எனக்கு செய்திகள் வந்து கொடுத்துருக்கின்றது. அது செய்தி வந்து வரவேற்கத்தக்க செய்தியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இறைவனிடத்தில் நம்ம எல்லாமே அதுக்கு வேண்டி வேண்டி.